விரிநூல் ஒரு பால் பொருந்த மல்கு குழலியோடும் கடி பொழில் உணத்தாரவர் போற்ற அணங்கினோடு ஆடல் புரி எந்தை மேவிய ஏகம்பம் தொழுதேத்த இடர்கெடு சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிற்றம்பலம் சிற்றம்பலம் எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பெருமானுடைய திருவிடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கறிந்த வணக்கம். வள்ளுவப்பெருந்தகனுடைய திருக்குறளை சிறந்த உரையாக இருக்கிற பரிமேழகருடையோடு சிந்திப்பதற்கு திருவர்களும் குருவனும் வாக்கு கூட்டியிருக்கிறது. அதிலே இல்லறையல் அல்லது ஒப்புரவறிதல் என்ற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஒப்புரவறிதல் தொடங்க வேண்டும். தீவினையச்சத்துக்கு பின்னால் ஒப்புரவறிதல் என்ற அதிகாரம். ஒப்புரவு என்பது என்ன பொருளை தருகிறது என்பதிலே பல கருத்து வேறுபாடுகள் நமக்கு இருக்கின்றன. அதாவது அகராதியிலே சொல்லுகின்ற ஒரு பொருள், உரையாசிரியர்கள் அதுக்கு மேற்பட்டுக் கொள்ளுகின்ற பொருள் என்று இப்படி ஒப்புரவு என்பதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. இருந்தாலும் அடிப்படையாக சொன்னால் பிறர்க்கு உதவுதல், அதுதான் அடிப்படை. பிறர்க்கு உதவுதல் என்ற அடிப்படை தான் ஒப்புரவுன்னு வைத்துக்கணும். அதை எந்தெந்த வகையில் என்பதை இந்த ஒப்புரவில் அதிகா சொல்றார். அந்த ஒப்புரவு என்ற சொல்ல நீங்க பார்த்தீங்கன்னா இடைநரா போட்டிருக்கும். ஒப்புரவு என்று இடைநரா போட்டிருக்கும், வள்ளிநரா போடாது. உறவுன்னு அர்த்தம் அல்ல, இங்க அது உறவு அல்ல. புறத்தல், புறத்தல் என்ற அர்த்தத்தில் வருது. புறத்தல் என்றால் காப்பாற்றுதல் அர்த்தம். அரசர்களுக்கெல்லாம் புறவோன் என்று பெயர். உலக மக்களை, குடிமக்களை காப்பாற்றுவதால் இவனுக்கு புறவோன் என்று பெயர். இன்றைக்கு கூட அந்த வார்த்தையை நான் வச்சுட்டு இருக்கிறோம், புறவலர் என்ற ஒரு வார்த்தை வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சிறிய அறக்கட்டளை அது போல இருந்தால் அதுக்கு புறவலர் என்ற ஒரு வார்த்தை சொல்றோம். புறவலர் என்றால் இன்னைக்கு இந்த ஸ்பான்சர் சொல்றாங்களே, ஸ்பான்சர் பண்றாங்களே, ஸ்பான்சர்ஸ், அவர்களுக்கெல்லாம் நாம் புறவலர் என்று சொல்லலாம். புறந்து காக்கின்றவர்கள் என்று குடிமக்களை குடிபுறத்தல், குடிபுறத்தல் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் சின்னராக தான் போடணும். அதனால ஒப்பு உறவு என்று பிரித்தோம்னா பெரியற மாதிரி வரும், அது இல்லை. ஒப்புறவு என்ற ஒரே சொல்லாவே வைத்துக்கணும். ஒப்பு என்பதனாலே சமமாக நடத்துதல் என்ற அர்த்தம் வருது. அல்ல, ஒப்பு என்றால் நீங்க செய்கிற உதவி செய்கிறீங்களே, அந்த உதவி செய்கிறவர்கள் உனக்கு சமமானவர்கள், சமமானவர்களாக எண்ண வேண்டும்ன்ற. சமமான இருக்கிறாங்களே இல்லையோ, நாம் சமமாக எண்ண வேண்டும் என்று சொல்றாங்க. எப்படிதான் இருந்தாலும் கொடுக்கின்றவர்கள் உயர்ந்துதான் இருக்கிறார்கள், பெறுகின்றவர்கள் தாழ்ந்துதான் இருக்கின்றார்கள். பொதுவா கொடுக்கிறவன் அப்படி எண்ணவில்லை, தனக்கு தாழ்ந்தவனாக இருக்கிறான் இவன் என்று அப்படி கொடுக்கல. உண்மையாதான் கொடுக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் கொடுக்கின்றவர்கள் உயர்ந்து போகிறார்கள்
வாங்குகிறவள் தாழ்ந்து போகிறார்கள் என்றுதான் நாம் வைத்துட்டு. அது எது போல என்று சொன்னால், ஔவையார் இட்டார் பெரியோர், இட்டவரெல்லாம் பெரியவர்கள்ட்டார். அப்புறம் இடாதவரை சொல்றது இணைந்தோர் சொல்றார். இட்டவர்கள் எல்லாம் பெரியோர் என்பதனால கொடுக்கின்றவர்கள் பெரியோர் என்று ஆகிவிடுகிறது. புறநானூற்றில் கூட கொள்ளெனக் கொடுத்தல் சிறந்தன்று, சிறந்தது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்றது சிறந்ததுன்னு வருது. கொள்ளெனக் கொடுத்தல் என்று கொடுக்கின்றவன் கையை கவிகை என்பார்கள். அரசனுக்கு வள்ளுவர் சொல்ற பொழுது கவிகை கீழ் தங்கும் உலகு, அவன் கவிகை என்றால் கவிந்திருக்கிற கையின் அர்த்தம். இப்படி கொடுக்கிற பொழுது கை இப்படி இருக்கும், நம்முடைய விரல்கள் எல்லாம் கீழ் நோக்கி இருக்கும், கை மேல இருக்கும், அது கொடுக்கிறது. வாங்குகிற பொழுது இப்படி வாங்குறோம், இப்படி வாங்குறோம், தாழ்ந்து வாங்குறோம். நீ யார் எது கொடுத்தாலும் கீழே தானே வாங்கணும், தாழ்ந்து தானே வாங்கணும். தாழ்ந்து வாங்குற பொழுது அது குவிகை அப்படின்றாங்க. கொடுக்கிற கை கவிகை, வாங்குற கை குவிகை என்று சொல்றாங்க. பாரதியார் என்ன பண்ணுவாராம், அதுதான் வறுமையில் இருந்தவர் தானே, அதனால அவருக்கு உதவி செய்ய வருவாங்க. பல பேர் உதவி செய்திருக்காங்க, செய்யாம இல்லை, செய்திருக்காங்க. அந்த காலத்தில் ஏதாவது காசு வாங்கணும்னா இவர் என்ன பண்ணுவாரான், பழைய பாண்டியா ஏதாவது உடை இருக்கிறதான்னு கேட்பறான், ஏதாவது இருக்கிறதான்னு கேட்பறான். உடனே எடுத்து கொடுப்பாங்களாம். கொடுக்கிற பொழுது கை குவித்து வாங்க மாட்டாரா, நீங்க அப்படி கையில வச்சுக்கணும்னு வரான், கையில வச்சுக்கணும்னு வரான். அவர் சொல்லுவாரா, கவிஞனுடைய கை குவியக்கூடாது, கவிகையாதான் இருக்கணும், குவியக்கூடாது என்று, கீழ் நோக்கி இருக்கக்கூடாது, அது தாழ்ந்து இருக்கக்கூடாது என்று அவன் கொடுக்கின்ற பொருளை அவர் வச்சுக்க வரான். கையில ஏதோ காசு வச்சுக்கான, கையில் வச்சுக்கான், இப்படி அப்படி எடுத்து எடுத்துக்க வராது, குவிந்தரை எடுத்துக்கொள்வார். கவிஞனுடைய கை தாழக்கூடாதுன்னு வேடிக்க சொல்வாராது. அந்த மாதிரி குவிகை என்பது தாழ்ந்த கை தானே. அது அதனால இப்போ ஒரு புத்தகத்தை நாம் தருகிறோம் ஒருத்தருன்னு வச்சுங்களேன், பரிசாக கூட கொடுக்கணும். நல்ல புத்தகம் சார், நான் படித்தேன், நீங்கள் படிக்கணும் சார். பாலு சார் எனக்கு அங்கே ரெண்டு புத்தகம் வாங்கி கொடுத்தார், காலம்னு ஒரு புத்தகம், உலகாயிரம் ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்தார். இப்போ அந்த அவர் கொடுத்தது நான் வாங்குறேன். வாங்குற பொழுது தாழ்ந்து வாங்கின அர்த்தம் கிடையாது, ஐயாவுக்கு கொடுக்கணும் அதே என்று பரிசாதனை கொடுக்குறார். அது போன்றவையெல்லாம் ஒப்புரவுன்னு சொல்லணும். நமக்கு தகுதியானவர்களுக்கு அவர்களுக்காக நாம் அன்போடு செய்கின்றதெல்லாம் ஒப்புரவு. ஈகை கொடை என்பதெல்லாம் தேவை இருக்கிறது. வறுமையில இருக்கின்றவர்களுக்கு வள்ளுவர் பின்னால் அடுத்து சொல்ல போறார் ஈகை பற்றி. ஈகை என்றால் என்ன என்றால், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகையினர், இல்லாத வரியார்னர், பொருளற்றவர்கள், தொழற்றவர்களுக்கு கொடுப்பதெல்லாம் ஈகையின்னர். அப்புறம் கொடைன்னு ஒரு அர்த்தம், கொடைன்னு இருக்குது. கொடை என்பது புலவர்களுக்கு, பெரிய தக்கவர்கள் புலவர்கள், அவர்களுக்கு கொடுக்கிறது, வீரர்களுக்கு கொடுப்பது கொடை. ஒரு நாட்டை படையெடுத்து வெற்றி பெற்றால் அந்த நாட்டிலே கொள்ளையடித்த பொருள்கள் எல்லாம் இவங்க சொந்தமாயிடும், அதை வீரர்களுக்கு கொடுப்பார்கள். அந்த வெற்றியை பாடுகின்ற புலவர்களுக்கு கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க. அது பரிசில் கொடை என்பது வேறு, அது மகிழ்ந்து கொடுத்தல், புலவைக்காக திறமைக்காக கொடுத்தல், அது கொடை. அது இல்லாமல் கொடுக்கிற கொடையும் இருக்கிறது. ஒரு பெரிய அறக்கட்டளைக்கு கொடுக்கிறோம், கோயிலுக்கு நாம் கொடுக்கிறோம் என்றெல்லாம், இதெல்லாம் கொடை. அப்படி சொற்கள் பலவாறு இருக்குது. அதனால வள்ளுவர் ஈகை என்று ஒரு அதிகாரம் பின்னால சொல்ல போறார். அதுக்கு முன்னையே செய் நன்றி அறிதல் ஒன்று சொல்லியிருக்கிறார், செய்த நன்மை என்று சொல்லியிருக்கிறார். செய்த நன்மை என்ன, அதை பற்றிய விளக்கங்கள் அங்க இருக்குது. ஈகை பற்றி பின்னால ஒரு விளக்கம் இருக்குது. இடையில ஒப்புரவுன்னு வைக்கிறார். இந்த ஒப்புரவு என்பதையும் மக்கள் சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான்
இந்த அதிகாரத்துல சில நல்ல ஓவைகளை சொல்லுகிறார் நமக்கு. ஓவை பின்னால் வரப்போதெல்லாம் அந்த ஊருணியில் நீர் நிறைந்த டே என்று ஊருணின்னு ஒன்று சொல்லுவார். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்று ஒரு உதாரணம் சொல்லுவார். மருந்தாகி தப்பா மரம் என்று சொல்லுவார். இதெல்லாம் ஒப்புரவுக்கு விளக்கங்களாக இருக்கிற உதாரணங்கள், ஓவைகள். அங்க மூணு ஓவை சொல்றார். ஊருணி, பயன்மரம், ஊருணி என்பது குளம் தண்ணீர், அது குளம். பயன்மரம், மருந்து வனம் சொல்றார். அப்போ ஊருணி என்பது எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் போய் தண்ணீர் குடிக்கின்ற ஒன்று கொடுக்கின்ற குளம் அந்த காலத்தில் உண்டு. அது எல்லாருக்கும் தேவை, தண்ணீர் தேவை, எல்லாருக்கும் தேவை தண்ணீர். அதனால ஊருணினார். யாருக்கு வேண்டுமானாலும் ஒப்புரவு செய்யலாம் என்ற அர்த்தம். பயன்மரம் என்றால் அந்த மரத்தினுடைய பயன் பழம். பழங்களை நாடி சிலர் வருவார்கள், அவளுக்கு நீ செய்யணும், பழங்களைப் போல கொடுக்கணும். மருந்து என்ற நோய் தீர்ப்பதற்காக உள்ளது மருந்து என்ற. அது நோய் தீர்ப்பதற்கு மருந்து இருப்பது போல அவருடைய தேவை அறிந்து அது ஏதோ ஒரு வறுமை நோயாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது சங்கடம் இருக்கலாம், அதற்கு முழுமையாக ஒத்துழைக்கிறது. முழுமையாக எல்லாம் இப்போ சொல்றாங்க இல்லையா, அந்த ஏழை பையனுடைய படிப்பு செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வாங்க, அவன் படித்து முடிக்கணும்னு அதை ஏற்றுக்கிறன்றாங்க இல்லையா, அதெல்லாம் மருந்து மரம் போலன்ற. அந்த நேரத்துக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் பயன் மரம் போல. நான் அந்த பையன் படித்து முடிக்கிறவர்கள் அதிக டிகிரி படிக்கட்டும் அல்லது வேற எங்கே படிக்கட்டும், எது படித்து முடிக்கிறானோ அதுவரையில் நான் அவனுடைய செலவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அது மருந்து மரம் போல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றது. இந்த மாதிரி அந்த ஒப்புரவு எப்படியெல்லாம் விரித்து நமக்கு இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த ஒப்புரவு என்றதுக்கு முதல்ல நாம் படிக்க வேண்டியது முன்னுரை படிக்கணும். அந்த முன்னுரை என்ன சொல்கிறார்னு பார்க்கணும். முதலாவதாக இந்த அதிகாரத்திலேயே அவர் சொல்றது ஒப்புரவுனுடைய பயன் இம்மையில் புகழ் என்று எழுதுறாங்க. ஒப்புரவினுடைய பயன் என்ன? இம்மையில் புகழ். முதல்ல அப்புறம் ஈகை அதிகாரத்தில் அங்க அடுத்த அதிகாரம் அடுத்த அதிகாரத்தினுடைய முன்னிரை சொல்ற பொழுது இம்மை நோக்கிய ஒப்புரவர்களின் பின் வைக்கப்பட்டது. இம்மை நோக்கிய ஒப்புரவு என்று. அதே மாதிரி இந்த அதிகாரத்தில் பத்தாவது குறள்ல புகழ் பயத்தல் நோக்கி, புகழ் பயத்தல் நோக்கி என்று கூறியிருக்கிறார். அதனால ஒப்புரவு என்பது இம்மை பயன், இம்மை பயனாக புகழித்தரும், புகழித்தருவது. இம்மை நோக்கிய ஒன்று ஒப்புரவு. புகழ் பயக்க வேண்டும் என்றால் இல்லறத்தை வாழ்கின்ற மக்கள், இல்லற வாதிகள் எல்லாம் புகழ் பெற வேண்டும். இந்த உயிருக்கு அதுதான் சிறப்பு. மக்கள் உயிருக்கு இரு சிறப்பு என்றால் புகழ், புகழ் என்ற அதிகாரம் சொல்ல போறார். அதனால ஒப்புரவு என்பது இம்மை பயனாக இருக்கிற புகழை பெறுகின்ற நோக்கம். அது புகழ் தரும், அதனுடைய பயன் புகழ். அதை நோக்கி நாம செய்யலை, புகழை நோக்கி அவங்க செய்யலை. ஒப்புரவு செய்தால் அது ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிந்த அவருடைய புகழ் பரவும், அது இம்மை பயன். அதனால் இம்மை நோக்கிய ஒப்புரவு என்று ஈகை அதிகாரத்திலே உன்னொரு சொல்கிறார். இந்த அதிகாரத்திலேயே பத்தாவது குறளில் புகழ் பயத்தல் நோக்கி என்று வருவதாலே ஒப்புரவு என்பதனுடைய பயன் புகழ் என்று வைத்துக்கணும். சரி, இனிமேற்பட்டு ஒப்புரவர்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க, பல்வேறு உரையாசிரியர்கள் வெவ்வேறு கொடுக்கிறாங்க. நமக்கு பரிவேழகர் தான் நாம் படிக்க போகிறோம். இருந்தாலும் அதுக்கு முன்னால் மணக்குடவருடைய உரை முக்கியம். அவர் என்ன சொல்றார்? ஒப்புரவு அறிதலாவது இல் என இறந்து வந்தார் யாவர்க்கும் வரையாது கொடுக்கும் ஆற்றல் இளரெனினும் தம்மளவிற்கும் தம் வருவாய் அளவிற்கும் ஏற்க தக்கார்க்கு தக்கர அறிந்து கொடுத்தல் என்று பிரிக்கிறார். இல்லை என்று வருகிறார்களே
எத்தனையோ பேர் வருவாங்க உலகத்துல எல்லாரும் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நாம கூட சொல்றோம், என்ன சார் அறக்கட்டளை வைத்து ஒரு 100 பேருக்கு சோறு போட்டா எல்லாருக்கும் பசி அடங்கி போகுதா கேட்கிறாங்கல்ல ஒரு கேள்வி. நாம என்ன சொல்றோம், அவ்வளவு பேருக்கும் கொடுக்க முடியாதுங்க, ஏதோ நம்மால முடிஞ்சது செய்யறோம் இல்லையா, ஒரு 100 பேருக்கு கொடுக்கறோம் இல்லையா. அதே போல உதவி எப்படிதான், பண உதவி கூட கொடை கொடுக்கிற பொழுது, இப்போ அரசாங்கத்துக்கு பல பேர் கொடை கொடுக்கறாங்க, இந்த நெருக்கடி நிலைமையில எடுத்தாலும் கொடை கொடுக்கறாங்க. அந்த கொடை கொடுப்பதால எல்லா வறுமையும் நீங்கி போதா உலகத்துல, அல்லது தமிழ் இந்திய நாட்டு மக்களுக்கு நீங்கி போதா என்றால் நீங்கல, ஏதோ ஓரளவு நீங்குது இல்லையா. அதைத்தான் அவர் சொல்றார், இல்லை என்பவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள், இல்லை என்றும் எப்ப இருப்பாங்க அவனுக்கு சந்தேகம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே நிலையை ஆக்க வேண்டும் என்றால் முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். கம்யூனிஸ்டா தான் சொல்றாங்க பொது உடைமையாக ஆக்க வேண்டும், எல்லாம் சமமா இருக்கணும்னு சொன்னா அது எப்படி முடியும், அது இன்னும் முயற்சி பண்றாங்க தர முடியாது. அவளுக்கே தெரியும் ஏற்றத்தாழ்வு என்பது இல்லாமல் செய்ய முடியாது சமுதாயத்தை. நீங்க பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு அதுவே செய்ய முடியல, அது செய்ய முடியாது, அது முடிந்த ஒன்றுதான். எந்த நாட்டிலும் எல்லாம் சமமாக இல்லை, ஏதோ பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு தான், அது சில இடங்களில் அதிகமாக இருக்கு. அமெரிக்கா என்ன பிச்சைக்காரன் இல்லையாண்ணா, அமெரிக்கா பிச்சைக்காரன் வந்து பயங்கரமானவன் என்னுடைய அனுபவம் அது. அதாவது என்னுடைய மகள் அங்கே இருந்தால் இப்போ ஒரு வரையும் போயிருக்கிறேன், என்னுடைய மாப்பிள்ளை காரில் கொண்டு போய் ஆயிடுச்சுமே ஒரு அந்த ஒரு மாலுக்கு எதாலும் நிறுத்துறாரு, நிறுத்துறத என் பக்கமாக ஒருத்தன் வந்து டாலர் ப்ளீஸ் அப்படின்னா, டாலர் ப்ளீஸ்னா எனக்கு ஒன்றும் புரியல, அவன் என்ன சொல்கிறானே முதல்ல புரியல எனக்கு. உடனே அவர் பக்கத்தில் மாப்பிள்ளை கம்சி சைடு என்று கத்தினார், இப்படி இந்த பக்கமாக அப்படின்னா அந்த பக்கம் போனால் ஒரு டாலர் கொடுத்தார், எடுத்து கொடுத்துட்டு எங்கிட்ட சொன்னார், இங்கே அவன்லாம் பிச்சைக்காரனுங்க, அவன் என்ன கேட்பான், அவன் தான் கேட்பான் ஒரு டாலர் கொடுணுவான், ரெண்டு டாலர் கொடுணும், அவன் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். அமெரிக்காவில் போனீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பிச்சைக்காரர்கள்லாம் நாம் கொடுத்துட்டு வாங்கிக்குவானு, அதுவே டெல்லியில் போனால் ஒரு கஷ்டம், இந்தியாவில் டெல்லியில் வேற மாதிரி பிச்சைக்காரன் இருக்கானுங்க, நீங்கள் அங்கே 10 ரூபாய் கொடுத்த கூட வாங்க மாட்டான் அந்த மாதிரி அங்கே இருக்கிறானு. அமெரிக்காவில் அவனே சொல்லுவானா ஒரு டாலர் கொடு ரெண்டு டாலர் கொடுன்னு, பெரும்பாலும் ஒரு டாலர் தான் கேட்பாங்களாம், சீக்கிரம் கொடுத்துருவாங்க அதை எடுத்த உடனே. அது இல்லை என்றால் கொஞ்சம் டிலே பண்ணால் சுட்டுருவானா, அதான் பிரச்சனை. அதுதான் அவர் மாப்பிள்ளை அலர்ன, எனக்கு அவன் என்ன கேட்குறானே புரியல, அப்படி நான் பார்க்குறேன் நான் என்ன கேட்குறாரு அப்படின்னு. உடனே அவர் இந்த பக்கம் வாயா இந்த பக்கம் வாயான்னு சொல்லி ஒரு டாலர் தான் வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் சொல்றாரு, இந்த ஊரெல்லாம் பிச்சைக்காரங்க ஒரு டாலர்னு கேட்பாங்க சார், கேட்பாங்க மாமா கொடுக்கலன்னு சொன்னா சுட்டுருவாங்க அந்த மாதிரி அப்படின்னு. அங்கே அது ஒரு பிச்சை, எப்படி ஒரு பிச்சை எடுக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவிலும் பிச்சைக்காரன் இல்லையானா இருக்கிறா இல்லையா, ஏற்றத்தாழ்வு என்பதை மாற்ற முடியாது பொருளாதாரத்தை. அதனால தான் நம்முடைய பெரிய புலவர்கள் எல்லாம் ஈகை கொடுக்க வேண்டும் என்று ஏன் சொல்றாங்க, என்றைக்கு அதாவது என்றைக்கும் உள்ள அறம், அடுத்தவனுக்கு பொருள் உதவி செய்வது என்றைக்கும் உள்ள அறமாக இருப்பதாலே என்றைக்கும் வறுமை இருக்கும் என்றுதான் அர்த்தம். புலவர்களுக்கு இருக்கிற வறுமையை அவர்களுக்கு கொடுத்து புலவையினாலே பரிசு கொடுக்கிறான், அது வேற. ஒன்றுமே இல்லாதவர்கள் புலமையால பாட தெரியாது, வேலை செய்ய முடியாது, அதுபோல் இருக்காங்களே அவங்கெல்லாம் கொடுத்தால்தான் வாங்க முடியும், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்றார். அதனால ஏற்றத்தாழ்வு என்பது மாற்ற முடியாது, அதுதான் மனக்குழர் சொல்றார். இல் என இறந்து வந்தார் யாவர்க்கும் பாருங்க, யாவர்க்கும் நீங்க ஒரு நாளைக்கு இப்படி உட்காந்துட்டா பிச்சைக்காரன் வரிசையா வரான்னு வச்சீங்க, எல்லாருக்கும் நம்மளால கொடுக்க முடியாது, ஏதோ ரெண்டு பேரும் போட்டு கதை மட்டும் வந்துடும். அதான் யாவர்க்கும் இல் என இறந்து வந்தார் பிச்சைக்காரங்க, அதாவது இறந்து வந்தவர்கள் யாவர்க்கும் வரையாது கொடுக்கும் ஆற்றல், வரையாது என்றால் எல்லை இல்லாமல், இதுதான் அளவு என்று இல்லாம், இன்றைக்கு இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ அந்த அளவு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கும், வரையாது கொடுக்கும் ஆற்றல் இலர் எனினும் அப்படின்ட்டு அது முடியாது, எல்லாராலும் முடியாது, வரையாது கொடுக்கின்ற உதவி கொடுப்பது முடியாது. எனினும் தம் அளவிற்கும் தம் வருவாய் அளவிற்கும் ஏற்க, அதான் ஒப்புறவுன்றார். தம் அளவு நம்மால என்ன முடியும், நம்முடைய வருவாய் எவ்வளவு என்று வருவாய்க்கு தகுந்தபடி கொடுத்தல் என்று ஒப்புரவருக்கு ஒரு விளக்கத்தை தருகிறார். நம்மால எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, நமக்கு ஒரு எல்லை, நமக்கும் கூட ஒரு எல்லை உண்டு,
பழமொழியே சொல்றாங்க, தனக்கு மிஞ்சியதுதான் தான தர்மம்ன்றாங்க. தனக்கு மிஞ்சியதுன்றாங்க, உனக்கு கொஞ்சம் வச்சுக்கப்பா மற்றதுதான் இருந்தா கொடுன்றாங்க, தான தர்மம்ன்றாங்க. அந்த மாதிரி தம் அளவிற்கும் தம் வருவாய் அளவிற்கும் ரெண்டும் சொல்றாரு பாருங்க. தம் அளவு என்பது உன்னுடைய மனம் எந்த அளவுக்கு விரும்புகிறதோ, உன்னுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ கொடுக்கலாம். அப்புறம் வருவாயும் பார்த்துக்கணும், வருவாய்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும், வருவாய்க்கு மேல செய்யக்கூடாது. ஏன்னா இங்கே வள்ளுவர் சொல்ல போறார், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை என்றார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை, உனக்கு என்ன வருவாய் வருகிறதோ அதை வைத்துக் கொண்டு வாழ தெரியாத வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும்ன்றார். அதே மாதிரி ஆகாறு அளவு இட்டித்தாயினும் கேடில்லை போகாரகளா கிடைன்றார். வருமானம் குறைஞ்சாலும் பரவாயில்லப்பா, செலவு அதிகம் ஆகக்கூடாது என்றெல்லாம் சொல்றார். அதனால் அது கொடை கூட அடுத்தவருக்கு கொடுப்பதில் கூட அளவோடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். திரைப்படத்தில் சினிமாவில் எம்ஜிஆரை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பாட்டு பாடுறார் அவர், பாட்டு அது வாலிதான் எழுதினார் அந்த பாட்டை, அது சொன்ன சொல்லியிருக்கிறார், பேட்டியில் சொல்லியிருக்கிறார். எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுத வேண்டியதாக இருந்தது, எவ்வளோ விஷயங்கள் அவர் எழுதியிருக்கிறோம், அதை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி, நான் அளவோடு அளவோடு கொடுப்பவனு வர்றேன் அப்படி அப்படின்னு பாரு, அவருக்கு பாட்டு படி இருக்கு, முதல்ல பல்லவி எப்படி வருது, அளவோடு வாழ்வோனு அந்த மாதிரி ஒரு வரி வரும். அதுக்கு மேற்பட்டவரால் எழுத முடியலையா, என்னடா எழுதுறதுன்னு தெரியல, உட்காந்துக்கிறாரா இருக்காரு. அப்ப இன்னும் அந்த பக்கம் கலைஞர் தான் வந்தாராம், கருணாநிதி என்னப்பா எழுதுறேன் இந்த மாதிரி, நீங்கள் எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதுறேங்க, முதல்வர் இப்படி வந்துடுச்சு, நான் அளவோடு வாழ்பவன்னு, அளவோடு வாழ்பவன் வந்துட்டு அடுத்து என்னடா சொல்றதுன்னு தெரிஞ்சு அவர் உடனே சொன்னாரான், அளவின்றி கொடுப்பவன் எழுதியா அப்படின்னாரான், அளவின்றி கொடுப்பவன் எழுதுனாரான். எம்ஜிஆருக்காக கருணாநிதி சொன்ன பாட்டுன்னு அவர் அன்றைக்கி சொன்னார், நான் அளவோடு வாழ தெரியும் ஆனால் கொடுப்பது அளவின்றி கொடுப்பேன் என்று சொன்னார்னு ஒரு திரைப்பட பாட்டு இருக்கு. அந்த மாதிரி என்ன சொல்றாரு இங்க, அளவின்றி கூட கொடுப்ப கூடாது, உனக்கு என்ன அளவு இருக்கிறது, எனக்கு விலைதான் முடியும் என்று வருவாய்க்கு தகுந்தது கூறினால் அப்புறம் யாருக்கு தக்கா இருக்கு, தக்கா அதையும் சொல்லிட்டார், தக்கா இருக்கு. ஏன்னா இப்ப அதிகாரத்திலே வரப்போகுது, திருவள்ளுவர் சொல்ல போறார் தக்கா இருக்குன்னு, தக்கா இருக்கு, தக்கன அறிதல், அவர்களுக்கு என்ன வேண்டுமோ தக்கன அறிந்து கொடுத்தல். இத்தனை அழகா அவர் சொல்லியிருக்கார் மணக்குடவர். அதாவது இல்லைன்னு வந்தவர் நிறைய பேர் வருவாங்க, யார் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அப்புறம் அளவின்றி நம்மளால கொடுக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் வருவாங்க கொடுக்க முடியாது. ஆனால் உன்னுடைய அளவிற்கு உன்னுடைய மனசுல என்ன தோன்றுகிறதோ, உன்னுடைய குடும்ப சூழல் என்னவோ அதை அறிந்து, உன் வருவாய் என்னவோ அதை அறிந்து என்ன செய்யணுமா, தக்காருக்கு கொடுங்க, தக்காருக்கு தக்கனை, அவளுக்கு என்ன வேண்டுமோ, ஒப்புரவு என்பது என்ன வேண்டுமோ அந்த தக்கனை அறிந்து கொடுத்தல். அவன் கேட்க கூடாது, அவன் கேட்காம நீயே தெரிஞ்சு கொடுப்பான், அறிந்து கொடுப்பான். அப்போ தம்மளவு வருவாய் அளவு தக்காருக்கு தக்கனை தாமே அறிந்து கொடுத்தல். தம்மளவு என்பது ஒரு ஒரு நிபந்தனை, ஒன்று ஒரு விதி. வருவாய் அளவிற்கு என்று இரண்டாவது விதி, தக்காருக்கு என்பது மூன்றாவது விதி. தக்கார் யாரு பின்னால சொல்ல போற, தக்காருக்கு என்பது மூன்றாவது விதி, தக்கனை அவளை என்ன வேண்டுமோ அது நான்காவது விதி, தாமே அறிதல் ஐந்தாவது விதி, அறிந்து கொடுப்பது ஆறாவது விதி. ஆறு வகையாக விதிக்கிறார், தம்மளவிற்கும் தம் வருவாய் அளவிற்கும் ஏற்க தக்காருக்கு தக்கனை அறிந்து கொடுத்தல். இதான் ஒப்புரவு என்பதற்கு மணக்குடவர் சொல்ற உரை. அது நன்றா இருக்கிறது, அதுதான் அதை நான் முதல்ல சொல்லணும் என்று நான் எண்ணினேன். இனி பரிமேலழகர், நாம் படிக்கிற பரிமேலழகர், அகுதாவது, அகுதாவதுன்னா ஒப்புரவறிதலாவதுன்னு அர்த்தம். ஒப்புரவறிதலாவது உலக நடையினை அறிந்து செய்தல். உலக நடையின்றார், உலக நடை வடமொழியில லௌகீகம் அப்படின்வாங்க, லௌகீகம், லௌகீகத்திற்கு உதவுதல். உலக நடையினை அறிந்து உழவுதன் சொன்னா, ஏழை குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்குது, நடக்கணும்,
பொருள் இல்லாததுனால தடைப்படுது என்றால் அந்த திருமணத்திற்கு வேண்டியே பொருளை கொடுத்தல் உங்களுக்கு என்னால தாலி செய்து கொடுக்க முடியுமா? கல்யாண மண்டபத்து ஒண்ணா காசு தந்துடுறோமா, இல்ல காலை சாப்பாடு போடுறோமா, இல்ல பிற்பயிர் சாப்பாடு போடுறோமா என்பது போல முடியாத ஒரு குடும்பத்திற்கு திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்துக்கு தேவையானவற்றை அவரவர்கள் எடுத்துக்கொள்றது. அது லௌகீக முறை. உலக நடையினர், உலக நடை என்றால் உலகத்திற்கு உதவுதல், உலகியலே உதவ வேண்டும், அது ஒப்புரவு. படமொழியில இஷ்டாபூர்வம் என்று சொல்வாங்க, இஷ்டாபூர்வம் என்று இந்த அறங்களை சொல்வார்கள். இப்ப நாம லௌகீகம் ஆன்மீகம் என்று ரெண்டா சொல்றோம். திருமணம் செய்து வைப்பதற்கு பணம் கொடுத்தால் அது லௌகீகம், கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்தால் அது ஆன்மீகம், திருமறை விழாவுக்கு நீங்கள் பொருள் கொடுத்தால் அது ஆன்மீகம், உலகியலுக்காக படிப்புக்காக மற்றவர்களுக்காக கொடுத்தால் அது லௌகீகம். இப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க வடமொழியில. அதை இஷ்டாபூர்வம் வாங்க. இஷ்டாபூர்வம் என்றால் பூர்வம் என்பது உலக நடை, உலகியல், உலகியலுக்காக உதவுதல், தண்ணீர் பந்தல் வைத்தல், தர்மசாலைகள் வைத்தல், இப்ப சொன்னது போல உதவிகள் செய்தல், ஆடைகளை கொடுத்தல், வஸ்திர தானம் சொல்வாங்க ஆடைகளை கொடுத்தல், இதெல்லாம் உலக நடை, அதெல்லாம் பூர்வம் வாங்க பூர்வம். இஷ்டா என்று சொன்னால் ஆன்மீகம், ஆன்மீக சம்பந்தமாக நாம் செய்கிறதெல்லாம் இஷ்டா, இஷ்டின்னு வாங்க யாகம், இஷ்டினா யாகம் அர்த்தம். இஷ்டாபூர்வம் என்றால் ஆன்மீகத்தோடு செய்வது இஷ்டா, உலக நடை பூர்வம் என்று அங்கேயும் சொல்றாங்க. எனவே இங்க ஒப்புரவு என்பது உலக நடை, உலகியலுக்காக உதவுதல். இதனுடைய பயன் என்ன என்றால் புகழ் என்று சொல்லுகிறார், புகழ் என்று சொல்லிட்டு அப்புறம் சொல்ல போறார், இன்னும் சிலவற்றை சொல்றார், உள்ள அதிகாரத்தில் சொல்ல போறார் வள்ளுவர். அப்ப அதாவது உலக நடையினை அறிந்து செய்தல் என்று சொல்லிட்டார். சொல்லிட்டு அடுத்து ஒன்று எழுதுறார் பாருங்க, உலக நடை வேத நடை போல அறநூல்களில் கூறப்படுவதன்றி தாமே அறிந்து செய்யும் தன்மைத்து ஆகலால். நாம் செய்கிற உலக நடை வேத நடையில் இருக்காது, வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்காது. வேதத்தில் விதிக்கப்பட்டதா இன்னாருக்கு செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒன்று ஒரு புதிய உதவி தேவைப்படும் ஒருத்தருக்கு, அது வேதத்தில் இருக்காது. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், உதவின்னா அந்த காலத்தில் ஏதோ ஒரு உதவி செய்தாங்க, இன்றைக்கு பல வகையா உதவி செய்யறாங்க மக்களுக்கு, சமுதாயத்துக்கு எத்தனையோ உதவிகள். இப்ப வெள்ளம் வந்ததுன்னா உடனே உணவு பொட்டலத்தை கொண்டு போய் கொடுக்கிறோம் என்றாங்க. அதுபோல் திடீர் திடீர் என்று வருகின்ற நெருக்கடிகளுக்கெல்லாம் ஈடு கொடுக்கின்ற முறைகளை செய்கின்ற உதவியெல்லாம் ஒப்புரவு. ஒருவருக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க பணம் இல்லை, அதுக்கு கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையிலே நாம் செய்யறோம் இல்லையா, இதெல்லாம் வேதத்தில் வரிசையாக விதிக்கப்பட்டிருக்கா இருக்கும், பெரும்பாலும் சொல்லிட்டாங்க வேதத்தில் மற்ற அறநூல்கள்லாம் பெரும்பாலும் சொல்லிட்டாங்க. அதை மீறி சிலதெல்லாம் இருக்கும் அல்லவா, எனவே நீங்கள் அதை பார்க்காதீங்க. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா, இதை சொன்னால் என்ன பயன், அதெல்லாம் பார்க்காதீங்க. வேத நடையை பார்க்காதீங்க. உலக நடை சொல்கிற பொழுது தமக்கு உலக நடை வேத நடை போல அறநூல்கள் சொல்லாதது, தாமே அறிந்து செய்யும் தன்மை, தாமே அறிந்து அவளை என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும், அதனால் ஒப்புரவறிதல் என்றார். அவருடைய கருத்து அதுதான். வேத நடையிலே சொல்லப்படுகின்ற அறங்கள் எல்லாம் அல்லாமல் உலக நடை சிலது வேறுபட்டு வரலாம், வேறுபட்டு இருந்தாலும் அதை நீங்களே அறிந்து கொண்டு நீங்களே அறிந்து செய்ய வேண்டும், அதுதான் ஒப்புரவு. அப்புறம் மேல் மனமொழி மெய்களால் தவிர தகுவன கூறினார். இந்த தீவனேச்சம் புறங்குறாமை எல்லாம் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் மேல் மனம் மொழி மெய் இவற்றால் செய்யக்கூடாத குற்றங்களை சொன்னார், இதெல்லாம் செய்யக்கூடாது பண்ணார். இனி செய்யத்தகுனவற்றுள் என்ன செய்யலாம், அது செய்யக்கூடாதது, மனமொழிமைகளால் செய்யக்கூடாது முன்ன சொல்லிட்டார். புறங்குறாமை சொன்னார், தீவினை அச்சம் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் செய்யக்கூடாதவை, அதை தவிர வேண்டும் என்றால் தவிர்த்திடணும். இனி செய்யத்தகுவன என்னென்ன எவ்வளோ இருக்குது, செய்யத்தகுவனை எவ்வளோ இருக்குதல்லவா, அதில் ஒப்புரவு என்பது செய்ய வேண்டும் என்று தீவனை எச்சத்துக்கு அடுத்து முதல் அறமாக செய்யத்தகுவன எது என்றால் ஒப்புரவு, அப்புறம்தான் ஈகை என்றெல்லாம் வரப்போம். எனவே முதல்ல ஒப்புரவு எது என்று சொன்னார், ஏன்னா இந்த இதுக்கு அடுத்த அதிகாரம் ஈகைன்னு வரப்போம்.
செய்யத்தகவே செய்ய வேண்டியவை என்னென்ன? ஒப்புரவு, ஈகை போன்றவை. செய்யக்கூடாதது புறங்கூறாமை, தீவினை எச்சம்லாம் இருக்கு, அதெல்லாம் புறங்கூறுதல் போன்றவை எல்லாம் செய்யக்கூடாதவை. அங்க சொல்லிட்டு இங்க இனிமேற்பட்டு செய்யத்தகவன சொல்லுகிறார். எனவே ஒப்புரறிதல் என்பது செய்யக்கூடியது, மனத்தால் நினைத்து மொழியால் சொல்லி விட்டுறது கிடையாது. கட்டாயம் செய்யணும்ன்ற மனத்தால் நினைக்கலாம், மொழியலாம், மொழியில சொல்லலாம், ஐயோ உதவ வேண்டும் சொல்லலாம், அதெல்லாம் ஒப்புற வரலன்றார். செய்ய வேண்டும்னர், மனத்தால் எண்ணி மொழியால் சொல்லி அறிந்து செய்ய வேண்டும், அதுதான் ஒப்புரவுன்னர். ஒப்புரவு அறிதல் என்று தீவிர அச்சத்தின் வைக்கப்பட்டது என்று சொன்னார். அதுக்கு அடுத்தது சில பேர், சில உரையாசிரியர்கள் உலக நடையாவது, உலக நடையாவது தர்மசாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட, தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட தர்மத்தின் வழியே நடப்பது அறவழி, வைதிக நெறின்னு வாங்க, வைதிக நெறியிலே நடப்பது, வேத நெறியிலே இருக்கிறது, தர்மசாஸ்திரங்கள் வழியே நடந்தால் அது வைதிக நெறி, வைதிக நெறியிலே நடப்பது அது ஒப்புரவறிதல் என்று இன்னொரு உரையாசிரியர், உலக நடத்தையாவது தர்மசாஸ்திரங்களிலே, அதாவது வேதங்கள்ல தர்மசாஸ்திரங்களே சொல்லப்பட்ட அதன்படி நடப்பது என்ன? அடுத்து ஒப்புரவறிதலாவது ஒருவருக்கு செய்யும் ஒப்புரவு அறிய வேண்டும் பொதுவாக சொல்லிட்டார் பரிதியார். ஒப்புரவுக்கு விளக்கம் கொடுக்காம ஒப்புரவாவது ஒருவருக்கு செய்யும் ஒப்புரவுன்ட்டார், ஒருவருக்கு செய்கின்ற ஒப்புரவு அது உதவின்ற மாதிரி சொல்லிட்டார். அதனால அந்த முன்னுரையிலேயே இப்படி சொல்றார். இதுல நான் சொன்னது போல இந்த உரையாசிரியர் மனக்குடவரை மறுத்துட்டே வராரு. நான் வச்சுக்கிற புத்தகத்தில் இருக்கவர் மனக்குடவருடைய உரையை இவர் என்ன பண்றார், அது சரியா அவர் எப்படி வாங்காம எழுதினான்னு தெரியல நமக்கு. ஒப்புரவறிதலாவது இல்லனை இறந்து வந்தார் யாவர்க்கும் வரையாது கொடுக்கும் ஆற்றல் இளராயினும் தம்மளவிற்கும் தம் வருவாயளருக்கும் ஏற்க தக்கார்க்கு தக்கன் அறிந்து கொடுத்தல் தான் எழுதியிருக்கிறார் விளக்கம். இவர் என்ன சொல்லிட்டாரு, மனக்குடவர் கூறும் கருத்து ஈகையாவது தானத்தையாவது கருதுவை அன்றி ஒப்புரவை ஆகாமை அறிகின்றார். அது ஈகையில் அடங்கும் தானத்தில் அடங்கும்ட்டார், ஒப்புரவிலே அடங்காதுன்ட்டார் அவருடைய கருத்து. நான் உங்களுக்கு இப்ப ரொம்ப விளக்கணும், இதெல்லாம் எப்படி அழகா சொல்லியிருக்காரு நான் விளக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணார், இந்த உரையாசிரியர் இந்த நூலாசிரியர் என்ன பண்ணார், அது ஈகையிலே மனக்குடவர் சொல்வது ஈகையிலே அடங்கிவிடும், தானத்தில் அடங்கிவிடும் என்று அவர் சொல்றார். அதாவது தம்மளவிற்கும் தம் வருவாய் அளவிற்கும் கொடுக்கறது ஈகை அல்லது தானம் என்றதில் அடக்கிவிடும் அவர் என்று சொல்றார். மனக்குடவர் ஒப்புரவுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார், நல்ல விளக்கம் அது. நம்ம ஈகை கொடைக்கெல்லாம் விளக்கம் தர வேண்டியது நமக்கு தெரியும், தெரியும் அதெல்லாம் என்னன்னு. அதாவது ஈ தா கொடு என்று மூன்றா சொல்றாங்க இல்லையா தமிழ் இலக்கணத்துல, ஈ தா கொடு. ஈ என்பது இடிப்போன் உரை, இடிந்தோன் உரை. அது தாழ்ந்திருக்கிறவன் சொல்வது உயர்ந்தவரை, உயர்ந்தவனை பார்த்து ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்கோ என்று கேட்பது ஈ, ஈதல். தா என்றால் ஒப்பு, ஒரே சமய ஒரே சமமா இருக்கிறவங்க, அது தா என்பது. நண்பர்களுக்குள்ளே தான் கேட்கிறான் இல்லையா அந்த மாதிரி. கொடு என்பது உயர்ந்தோன் தாழ்ந்தோனை கேட்பது, கொடு இல்ல உயர்ந்தோன் தாழ்ந்தோனுக்கு கொடுப்பது, கொடு என்று கேட்கிறது. ஈ தா கொடு மூன்று வகை. உயர்ந்தோன் தாழ்ந்தோனை கேட்கலாம், கொடுறா எனக்கு அப்படின்னு கேட்கலாம். உரிமை பற்றி அண்ணங்காரன் தம்பியை கேட்கிற மாதிரி வச்சு கொடுங்களேன். ஈ தா குடு. ஆனா ஈ என்பதுல ஈகை அடங்கி போச்சு, தானம் அடங்கி போச்சுன்னு அவர் சொல்றார். இருந்தாலும் மனக்குடவர் நம்மால முடிந்த அளவு வருவாய்க்கு தகுந்த சொல்லுங்கள், அதுதான் ஒப்புரவுன்னு சொன்னார். அது ஒரு சிறந்த கருத்தாகவே இருப்பதாக நான் எண்ணுகிறேன். அப்புறம் காசு பிள்ளை அவர் என்ன எழுதுறார், தம்மை சார்ந்த பிறரை தம்மோடு ஒத்த நன்னிலை அடைய செய்தல். அவர் வித்தியாசமா அவர் ஒன்று சொல்றார், உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க நெருக்கமா இருக்கிற அண்ணன் தம்பிகள், இல்லை இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ன்றாங்களே அந்த மாதிரி தொலைவு தூர உறவினர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தால்
வறுமை நிலையில் இருந்தால் அவர்களை உயர்த்தி வைக்க வேண்டும். தன்மை போலவே உயர்த்துவதற்கு பல உதவி செய்யணும். வீடு இல்லையா வீடு கட்டி கொடுத்துடணும், பொருள் இல்லையா பொருள் நிறைய கொடுக்கணும், நிலம் இல்லையா நிலத்தை கொடுக்கணும் என்று தம்மோடு ஒத்த நிலையிலே வைத்தல், அதுதான் ஒப்புற ஒன்றார். அது ஒரு உயர்ந்த ஒரு நோக்கமா எழுதுறாரு காசுப்பிள்ளை. இல்லாதவர்களுக்கு நம்மை போலவே அவருக்கு கொடுத்து நன்னிலைமைக்கு கொண்டு வருதல். பெரிய புராணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா குங்கிலிய கலைய நாயனார் குங்கிலியத்தை கோயிலில் கொண்டு போய் போட்டு போட்டு வறுமையா போச்சு. தாலி கொடுக்குறாங்க, அந்தம்மா தாலி எடுத்து கொடுக்குறாங்க. இதை விற்று ஏதாவது உணவு வாங்கிட்டு வாங்க, அரிசியெல்லாம் வாங்கிட்டு வாங்க, வீட்டில் வறுமை தாண்டமாடுதுன்றாங்க. அவரு அதை எடுத்துட்டு போறாரு. போற பொழுது பெருமானுடைய சோதனையாக என்ன வருது, பெரிய மூட்டையில குங்கிலியத்தை கொண்டு வராங்க ஒருத்தன். இது என்னப்பான்னு கேட்கிறார். குங்கிலியம் சொன்னோடனே ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு. நல்லதுப்பா அந்த குங்கிலி மூட்டையை அப்படியே கொடுக்குறாங்க. ஆச்சரியப்படுறா, என்னையா மூட்டையா கேட்கறீங்க, குடியா மூட்டையாண்ட, ஐயோ இது காசாகும் பரவாயில்ல இருந்தா வச்சுக்கணும், மாங்கலத்தை எடுத்து கொடுக்குறேன். அவன் அந்த மாங்கலத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போறான். ஐயோ மாங்கலத்தை கொடுத்து குங்கிலி வாங்குறாருன்னு குங்கிலி கொடுத்து அவன் போயிட்டு வாங்கிட்டு போயிட்டான். இவர் போனாரு நேரா இங்க எடுத்து போய் திருக்கடவுர் தான் நாங்க நடந்த விஷயம். அங்க எடுத்து போய் குடோன்ல எடுத்து போட்டாரு எல்லாத்தையும். எல்லாம் இதை நிறைய உதவணும், நாள் தோறும் வந்து குங்கிலித்தை போட வேண்டும் வரலான்னு குடோன்ல போட்டு அன்றைக்கு விட்டாது கொண்டு அவர் பாட்டு குங்கிலித்தை சாம்பிராணி போட்டுட்டு உட்காந்துங்கிறாரு சன்னிதியில. அங்கதான் சேக்கடர் பாடுறார். பெருமான் கேட்கிறாரா, ஏன்பா சாப்பிட போலையான்னு கேட்கிறாரா. குங்கையத்தை போட்டு கொண்டிருக்கிற பொழுது குங்கை கலைய பார்த்து பெருமான், திருக்கடூர் பெருமான், ஏன்னா அவரு அவர் அமுத கணேசர், அவர் பேர் அமுத கணேசர், அமுதம் கொடுக்கிறவர் இல்லையா, எனவே என்ன சாப்பிடாம சாம்பிராணி போட்டு இருக்கிறானே என்று, என்னப்பா சாப்பிட போலையான்னு கேட்கிறாரா. அங்க ஒண்ணும் தான் கிடையாது, அது தெரியும் இல்லையா, அங்கதான் ஒண்ணும் இல்லையா, சாப்பாடு ஒண்ணும் கிடையாது. அது ஒண்ணு இல்லை எப்படி சொல்ல முடியும், பெருமா கிட்ட எப்படி சொல்ல முடியும், இப்ப போறேன் சாமி இதோ போறேன் அப்படின்றார், இப்ப போறேன் அப்படின்றான், போறேன் சாப்பிட போறேன்றார். அவர் அதுக்குதான் அனுப்புறார், போய் பாடுறான்னு அனுப்புறார். பெருமான் சொல்லிவிட்டாரே, எப்படி சாப்பிட வீட்டுக்கு போகாம இருக்கு, அதுக்காக தான் வீட்டுக்கு வரார். இல்லைன்னா அவர் பாட்டு அன்னைக்கு பூரா சாம்பிராணி கூட உட்கார்ந்து இருப்பார். பெருமான் சொன்னார் சாப்பிட போலையான்னு கேட்டார், எனவே சாப்பிட வரலாம், என் வீட்டுக்கு வரலாம்னு வருகிறார். வந்தா வீடே மாறி போய் கிடக்குது, முற்றிலும் மாறி போச்சு. அதான் பெருமான் தன்னிலை அடைய செய்கிறான், தன்னை போலவே பெரிய நிலையில் ஆக்குறான் இல்லையா, எந்த விதமான கவலையும் இல்லாமல் பெருமான் இருக்கிறாளே அந்த மாதிரி ஆக்குறான். அந்த மாதிரி உலக மக்கள் நம்ம நம்முடைய உறவுக்காரர்களை அப்படி ஆக்கினா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க. இருப்பதையெல்லாம் பங்கிட்டு கொடுத்து எல்லாருக்கும் எல்லாரும் பெற வேண்டும் என்று சொல்ற நிலை இருக்கு அல்லவா, அது உயர்ந்த ஒரு நிலை தான். அதைத்தான் காசுப்பிள்ளை எழுதுறாரு, தம்மை சார்ந்தார். தம்மை சார்ந்தவன் மற்றவெல்லாம் விட்டு மணக்குடர் என்று சொன்னார், எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுப்பா, ஏதோ கொடுக்க முடியல கொடு அன்னைக்கு அப்படின்னாருல, இவர் அப்படி சொல்ல செலக்ட் பண்ணிக்கோ, உன்னுடைய உறவுக்கார நல்லவன் இருப்பான் இல்லையா, ஏழையா இருப்பான், அவனை செலக்ட் பண்ணிக்கோ. தம்மை சார்ந்தார் பிறரை தம்மோடுத்த நன்னிலை அடைய செய்தல், அவருடைய குறைகளை அறிந்து நீக்குதற்கு வழியறிதல், அதெல்லாம் ஒப்புரவு. தம் குலத்தாருக்கும் நம் நாட்டாருக்கும் இடர் வந்தபோது உதவுதல் ஒப்புரவு. தம் குலத்தார் தம் நாட்டார் இவர்களுக்கு உதவுவது ஒப்புரவு என்று கொஞ்சம் வேறு முறையிலே ஒரு வேறு பார்வையிலே ஒப்புரவு சொல்றார். அது இன்னைக்கு நடைமுறை இங்க பார்க்கலாம். முக்கியமா தமிழ்நாட்டில் மலேசிய மக்களும் கேட்கிறாங்க இந்த வகுப்பை. தமிழ்நாட்டில் எப்படின்னு சொன்னா நாடார்கள் இருக்கிறாங்க, நாடார் சமூகம் ரொம்ப தாழ்ந்த நிலையில இருந்தவங்க, எல்லாம் வறுமையில இருந்தவங்க, இப்ப நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. நல்ல நிலைக்கு வந்து வியாபாரம் அவங்க புகாதார துறை கடை எல்லா துறையிலும் பூந்துருக்காங்க. நாடார்னு சொல்லுவாங்களே, இப்ப காமராஜர் இருந்தார் இல்லையா, அந்த இனம் நாடார். அவங்க என்ன செய்வாங்க நான் பார்த்துருக்கிறேன். நான் குரோம்பேட்டைக்கு வந்த பொழுது ஒரு நாடார் வீட்டில் தான் கொடுத்துல இருந்தேன், 10 வருஷம் நாடார் வீட்டில் தான் இருந்தேன், அங்கே தான் இருந்தேன். அது என்ன ஆச்சரியம்னா, நான் லயலா காலேஜில் இருக்கிறேன், எந்த வருஷமும் வந்து ஒரு மாணவன் நீங்கள் சேர்க்கணும்னு அவர் கேட்டதே கிடையாது. நாம் அங்கே தான் இருக்கிறோம் இல்லையா, அவருக்கு தெரிஞ்ச யாராவது சொல்லலாம் இல்லையா. ஒரு நாள் வந்து ஒரு ஆண்டு ஏதோ ஒரு ஆண்டு வந்து அகாடமிக் இயர் ஆரம்பிக்க போது ஐயா ஒரு உதவின்னு வந்தார், என்னங்கன்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் ஹவுஸ் ஓனர், இல்லை இல்லை ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு பிளஸ் டூவில் நல்லா படிச்சுட்டு மார்க் வாங்கியிருக்கிறான், நீங்கள் அவனை எப்படியாவது லயலா காலேஜ் சேர்க்கணும் என்று கேட்டவருக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்குற 5-6 ஆண்டுகளாக நாம் அங்கே இருக்கிறோம், ஒரு வருஷம் கூட கேட்டது கிடையாது. அன்னைக்கு வந்து கேட்குறாரு அப்படின்ட்டு அதை வாங்கினேன். வாங்க யாருங்க உங்களுக்கு என்ன உறவான்னா,
எனக்கு உறவில்லைங்க, எங்க சமூகத்தை சார்ந்தவன், நாடார் சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்றாரு. அதாவது அவங்க உறவு, அவருடைய அவங்க பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, அந்த வீட்டிலே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் இல்லை, எங்க சமூகத்தை சார்ந்தவன், நல்லா படிச்சிருக்கிறான், அவனுக்கு விடுவோம் சொல்லி அப்புறம் நாம் ஏதோ முயற்சி பண்ணோம். எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு ஏழை மாணவனுக்கு தாம் உதவ வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்றால் இல்லையா, அதுதான் காசு பிள்ளை எழுதுறார். அவங்க நாடாரசு என்னைக்கும் பார்த்தா வறுமையில் இருந்தால் மொத்தமாக சேர்ந்து பணம் கொடுத்துருவாங்க, இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு நீ செய் என்று சொல்லி வியாபாரம் நன்றாக வந்தவுடனே பின்னால் அந்த பணத்தை வாங்கிக்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவாங்க. அதுபோல தம்முடைய இனத்தை உயர்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அல்ல, ஒரு சாதி தான், அது ஒரு சாதி தான், இருந்தாலும் ஒரு சாதியை சார்ந்தவர்கள் தமக்குள்ளே உதவுறாங்க இல்லையா, அதைத்தான் காசு பிள்ளை சொல்றார். தம்மை சார்ந்த பிறரை தம்மோடொத்த நன்னிலை அடைய செய்தல், அவருடைய குறைகளை அறிந்து நீக்குதற்கு வழியறிதல், தம் குலத்தாருக்கும் நாத்தாருக்கும் இடர் வந்தபோது உதவுதல் ஒப்புரவு என்று வருது. காசுப்பிள்ளை எப்படி உரை எழுதினாலும் வள்ளுவர் அந்த நோக்கத்தில் சொல்லலை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். வள்ளுவர் உங்க ஜாதிக்கு செய்யும் அவர் ஒன்றும் சொல்லல, அவர் ஜாதி இல்லாதவர், உங்க ஜாதி உங்க நாட்டுக்கு செய்யும் சொல்லலை அவர். பொதுவாக தக்கவர்கள், தக்கவர்களுக்கு நீங்க செய்ய வேண்டும் என்ற அந்த அளவோடு தான் வள்ளுவர் சொன்னார். நாம் அதை விளக்குகிற பொழுது எப்படிலாம் உதவலாம் என்கிற பொழுது மணக்குடவர் ஒரு முறையில் சொன்னார், பரிமேழகர் ஒரு முறையில் சொன்னார், காசுப்பிள்ளை ஒரு வகையிலே சொல்லுகிறார். அப்படிதான் மைத்து குணம் தவிர, இதெல்லாம் வள்ளுவர் சொன்னார், காசுப்பிள்ளை சொன்னதுதான் சொன்னார்னா வள்ளுவருக்கு அது தப்பா போயிடும். சாதிக்காக அல்ல, யாருக்கு வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் உதவி என்றுதான் இன்றைக்கு உலக நடை என்று சொன்னதுனால அந்த விளக்கங்களை அவர் தருகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்புறம் இன்னும் ஏன்னா இந்த ஒப்புரவுக்கு நிறைய பேர் ஒவ்வொரு வகையாக எழுதுறான், அதுக்காக தான் சொல்ல வேண்டியதார். ஏன்னா அந்த சொல் அப்படிப்பட்ட சொல்லா இருக்கு. உலக நடையை அறிந்து செய்தல் சொல்லிட்டு உலக நடை ஆவது உலகம் நடைபெறுவது, சோனாத்தானான்றாங்க, தண்டபாணி தேசிகர், தண்டபாணி தண்டபாணியார் அவர் என்ன சொல்றார், உலகம் நடைபெற வேண்டும் அல்லவான்னார். நீ மட்டும் இருந்தால் உலகம் நடைபெறாதப்பா, எல்லாரும் வாழ வேண்டும் அல்லவா, எல்லாரும் வாழும் உலக நடையினர். இப்ப நோய் என்று வந்தால் எல்லாரும் வந்து ஒத்து போய் ஒன்னா இருக்கிறோம் இல்லையா, வெளியே போகாமல் இருக்கிறோம், மாஸ்க் போட்டுக்கிறோம், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க இல்லையா, அது உலக நடை, எல்லாரும் இருக்கணும் என்று தான் கவர்மெண்ட் செய்தது இல்லையா, அது உலக நடை நடைபெற வேண்டும் என்றார். அதனால் என்ன சொல்றார், மக்கள் பலர் கூடி ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்தல் தான் உலக நடைனா. என்ன அர்த்தம், உலகம் எப்படி நடைபெறுகிறது, எல்லா மக்களும் ஒன்றாக கூடி வாழ்தல், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைதான் சமுதாயம். சமுதாயம் என்ற ஒரு வார்த்தை என்னன்னா கூட்டம்னு அர்த்தம், கூட்டம் என்றால் ஒத்திருக்கிற கூட்டம், ஒத்தில்லாதவன்னா இருக்க மாட்டாங்க, சமுதாயம் என்ற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் மக்கள் கூட்டம் இருக்குதே, மக்களுக்குரிய பண்பு, அந்த மக்கள் பண்போடு எல்லோருக்கும் உதவி வாழ்வது, ஒருவருக்கு ஒரு உதவி வாழ்வது, ஒரு நாள் இவருக்கு உதவ வேண்டியதா இருக்கும், மறுநாள் அவருக்கு உதவ வேண்டியதா இருக்கும், எனவே உதவும். அப்படி உதவி இல்லை என்றால், உதவி வாழவில்லை என்றால் அது வாழ்க்கை அல்ல, அடுத்தவருக்கு உதவி வாழ்வுதான் வாழ்க்கை, இதைத்தான் ஒப்புரவு என்று சொல்லுகிறார் வள்ளுவர். எல்லாரும் கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் என்ன தேவையோ அதை அறிந்து வாழ்தல் என்று, அதுதான் சிறந்த பண்பு. வாணிகம் நோக்கி செய்வது அல்ல, அது வாணிகமாக எதிர்பார்த்து செய்வது அல்ல, அதான் முதல் கொள்ளை அதான் சொல்ல போறார் வள்ளுவர். அதனால ஒப்புரவுக்கு உதாரணம் மழையை தான் சொல்ல போறார், அதை புரியறதுக்காக சொல்லிட்டார், ஒப்புரவுனா என்னன்னு தெரிஞ்சு கொடுறதுக்காக தான் அந்த ஒரு முதல் கொள்ளை சொல்றார். எனவே இப்படி பல வகையான விளக்கங்கள் இருக்கு. ஏறக்குறைய 10 பேர் உரை, ஏறக்குறைய 10 பேருக்கு மேல உரை எழுதியிருக்கிறாங்க, 10 பேரும் ஒவ்வொரு வகையாக சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அதனால என்ன நாம சொல்ல வேண்டும் சொன்னா, ஒப்புரவு என்பதற்கு அகராதி என்ன சொல்லுதான், சமம் என்ற ஒரு வார்த்தை, சமமா இருக்கணும் என்ற ஒரு வார்த்தை, ஒற்றுமை என்ற ஒரு வார்த்தை, உலக உபகாரம் என்ற வார்த்தை, மூணு பொருள்களே வருகிறது என்றார். ஒப்புரவு என்றால் சமமாக வாழ்தல், ஒற்றுமையோடு வாழ்தல், உலக மக்களுக்கு உதவி செய்து வாழ்தல் என்ற அந்த மூன்று பொருளை வருகின்றார். அதனால உதவி, வள்ளன்மை கொடுப்பது, உலகனை அறிந்து செய்தல், இந்த மூன்று வைத்துக் கொள்ளலாம். சமமாக வாழ்தல், சமமாக இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அப்படி செய்ய வேண்டும், ஒற்றுமையாக வாழ்தல்,
உலக உதவி, யார் யாருக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்து வாழ்தல், இதுதான் ஒப்புரவுனர். அப்புறம் இலக்கியத்தில் ஒன்று எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் நற்றிணையை, நற்றிணை என்ற பாடல்ல, நற்றிணை பாடல வருதான், தாமே ஒப்புரவு அறியின் உருணர், தாமே ஒப்புரவு அறியின் தேமுடி கயலேருண்டன் குருமகற்கு அயலோராகல் என்று எம்மிடவே என்று என்றும் எம்முடுபடலைன்னு ஒரு பாட்டு. அதில் தாமே ஒப்புரவு அறிதல் வருதான். தாமே அறிவது என்றால் உலக நடை அறிந்து செய்வது, உலகத்தில் இப்படி இருந்துப்பா அப்படிதான் செய்யணும் என்று உலக நடை அறிந்து செய்தால் அது ஒப்புரவு என்று நற்றிணை பாடல வருகின்றார். நாளடியாரில் உதவி என்ற பொருள் தான் வருதான். நாளடியாரில் உதவி, ஒப்புரவு என்றால் உதவி என்ற பொருள் வருதான். நான்மணிக்கடிகை என்ற அறநூல்ல நன்மைத்தன்மை, நன்மைன்னு வருதான். ஆச்சாரக்கோவைய அதெல்லாம் அறநூல்கள், ஆச்சாரக்கோவை முதுமொழி காஞ்சி போன்ற அறநூல்கள்ல உலக நடை என்று வருதான். அப்ப நூல்களே பார்க்கிற பொழுது நற்றிணை என்ற இலக்கிய, சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா உலக நடை அறிதல் என்று வருது, தாமே உலக நடை அறிந்துன்னு வருது. நாளடியாரில் உதவி என்று வருது, நான்மணிக்கடிகளில் நன்மை என்று வருது. இப்படி பல வகையான கருத்துக்கள் இருக்கு. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இணைத்து பார்த்தா என்ன தெரியுது என்றால், உலகை காப்பாற்றுகின்ற வள்ளல் தன்மை இதுதான். உலக மக்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற, ஒருவருக்குன்னு அல்ல, ஒருவருக்கு என்று செய்தால் அது உதவியா போயிடும், நெருக்கம் காரணமாக உதவியா போயிடும், ஈகையா போயிடும், தானமா போயிடும். இன்னார் இனியார் என்று இல்லாமல் நம்மளவு செய்கின்ற உதவி இருக்கல்லவா, அது உலக நடை நோக்கி செய்வதாலே உலகம் நன்றாக இருக்கணும் என்று செய்வதாலே உலகம் நோக்கிய வள்ளல் தன்மை, அதுதான் ஒப்புரவு என்று வைக்கிறார். ஒரு அரசாங்கம் தம்மை சார்ந்த, தம்முடைய மாநிலமோ தம்ம நாடோ சார்ந்த எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் தான் என்றாங்க, அதுதான் ஒப்புரவுன்றாங்க. அரசாங்கம் செய்கின்றதெல்லாம் ஒப்புரவாக கொள்ளலாம். அரசாங்கத்தினுடைய நினைவு என்ன, எல்லாரையும் சமமாய்த்திருக்கணும், இந்த பையன் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அல்லவா, அது போகுதா போகலையா வேற விஷயம், அவர் என்றாங்க இல்லையா, அதுபோல் எல்லாரும் வாழ வேண்டும் என்று எண்ணுதல். பாரதியார் எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் குலம் என்று அவர் சொன்னார். எல்லாருமிடத்து எல்லா மக்கள், உலக மக்கள் எல்லாம் ஒரே நிறையாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னதுதான் ஒப்புரவு என்று சொன்னார். இந்த ஒப்புரவு என்ற சொல்லுக்கு சரியான விளக்கமாகத்தான் முதற்குரல். அந்த முதற்குரலை நம்ம படித்தோம்னு சொன்னா இந்த சந்தேகம்லாம் நம்ம நீங்கி போடுவோம். வேற ஒண்ணு இல்லை, இவ்வளவுலாம் சொல்றாங்களே, அப்ப எதுதான் சார், உதவியா, வள்ளல் தன்மையா, ஈகையா, உலக நடையா என்று கேட்டால், கைமாறு வேண்டா கடப்பாடு, அதான் டெபினிஷன். ஒப்புரவு என்பதற்கு என்ன டெபினிஷன், கைமாறு வேண்டா கடப்பாடு. சில சமயங்களே எதிர்பார்த்து நாம் உதவி செய்வோம், இன்றைக்கு செய்தால் அவன் நாளைக்கு செய்வான் என்று செய்வோம். இந்த நூல்ல ஒன்று வருது, அந்த எந்த எந்த நாடுன்னு தெரியல, நம்ம மாநிலம், அதாவது சொல்லிடுறேன், அது இங்கே சொன்னா நல்லா இருக்கும், அதுக்காக சொல்லிடுறேன். இங்க படிச்ச அத ஒப்பறை செய்தல் என்று வருதான், திருநெல்வேலி பக்கம் நினைக்கிறேன், ஒப்பறை செய்தல் என்று வருதான் பேச்சில், பேச்சு வழக்கில் ஒப்பறை, ஒப்பறை செய்தல் வருதான். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பாக்குறேன், எங்க எழுதுறாரு அது பின்னால வரும் நான் பாக்குறேன். ஒப்பறை செய்தல், அந்த ஒப்பறை செய்தல்னா என்ன அர்த்தம்னா, கல்யாணத்துக்கு மொய் எழுதுறாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு மொய் எழுதுறது அதுதான் ஒப்பறை செய்தல்னு பேரா. அங்க கல்யாணம் அல்லது இப்போ ஏதாவது இறந்து போனாங்க அது கூட செய்வாங்க, நல்லது கெட்டதுக்கு மொழி எழுதுறாங்களே, பணம் எழுதுறாங்களே, மொழி எழுதுன்னு சொல்றாங்க, அதை மொழி எழுதல், அது ஒப்பறை செய்தல் சொல்றாங்களா. அது என்ன அர்த்தம் என்றால், இன்றைக்கு அந்த ஒப்புரவு நீ செய்தா அவன் மறுநாள் செய்வான், அதான் ஒப்பறைன்றாங்க. ஒப்புரவு செய்தல் என்பதை ஒப்பறை செய்தல் என்ற அர்த்தம் சொல்றாங்க.
இன்றைக்கு மக்கள் எப்படி எண்ணுகிறார்கள் என்றால், இன்னைக்கு அவன் கல்யாணத்துக்கு பண்ணோம்னா அப்புறம் நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அவன் பண்ணுவான்பா, அப்படிதான் பண்றாங்க. அது வட்டி இல்லாத கடன் சொல்லுவாங்க மொழி. அதைத்தான் ஒப்பறை செய்தல் எழுதுறாங்க, இன்னைக்கு பேச்சு வழக்கில் வருது என்று எழுதுறாங்க. அதனால் ஒப்புறவு அறிதல் என்பது என்ன என்றால், கைமாறு வேண்டா கடப்பாடுன்னார். திரும்பி அவர்கள் நமக்கு ஒன்று செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது இல்லை, நாம் ஒன்று செய்தால் திரும்பி அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது கிடையாது, எதிர்பார்க்காமல் இருக்கின்ற ஒரு தன்மை. அப்புறம் இன்னொன்று கடப்பாடுன்னு போட்டார். கடப்பாடு என்றால் கடமைன்னு அர்த்தம். கடமை என்பதுதான் கடப்பாடு என்று வருகின்றது, கடமை. அப்போ எதையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற கடமை, தந்தை சாய் குழந்தைகளுக்கு செய்வது போல, அவங்க எதையும் எதிர்பார்க்கல. இன்றைக்கு எதிர்பார்க்கிறாங்கன்றது வேற விஷயம். பொதுவாக பெற்றோர்கள் குழந்தைகளை செய்வதெல்லாம் கடப்பாடுதான். அப்போ எதையும் எதிர்பார்க்காமல் செய்வதற்கு என்ன உதாரணம் சொன்னார், மாறி மாட்டி என்னாற்றும் கொள்ளோ உலகுன்னர். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி, அந்த கடப்பாட்டை உடைய மழைன்னு அர்த்தம். கைமாறு வேண்டாமல் பூமியிலே, பூமிக்கு நிலத்துக்கு மழை பொழிகிறது, வானத்திலே இருக்கிற மேகம் மழையாக பொழிகிறது, பூமி கீழே இருக்குது, வானம் மேல இருக்குது, தொடரவே கிடையாது. மழை பெய்யவில்லை என்றால் வானம் என்ன பண்ணும், பூமி என்ன பண்ணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பருவத்திற்கேற்றார் போல மழை பெய்யுது அல்லவா, அதுக்கு என்ன செய்யும் இதுன்னு கேட்கிறார். மாறி மாட்டி என்னாற்றும் கொள்ளோ உலகுன்னா திருப்பி என்ன செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னு அர்த்தம். மழைக்கு அதுக்கும் தெரியும், மழை பூமிக்கு மழை வந்தவுடனே மழை நீ ஏதாவது கூடுன்னு கேட்குதா பூமியை பார்த்து, அது மாட்டும் பொழிஞ்சிட்டு போயிடுது. பூமி விளைவதும் நலம் பெறுவதும் பூமி அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ எதையும் எதிர்பார்க்காமல் இடைவிடாமல் செய்கின்ற கடமையினர், மழைக்காலம் என்று இடைவிடாமல், ஏதோ என்னைக்கு ஒரு நாள் வந்து விட்டுட்டு போயிடல, ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலம் வருகிறது, அவ்வப்பொழுது மழை பெய்து நிலத்தை குளிர்விக்குது அல்லவா, அது கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டி என்னாற்றும் கொள்ளோ உலகு. இந்த உலகம் என்ன செய்ய தெரியும், பரிவேடகனே எழுதுறாரதுக்கு, தமக்கு நீர் உதவுகின்ற மேகங்கள் இடத்து உயிர்கள் என்ன கைமாறு செய்யா நின்றன, உலகு என்பதற்கு உயிர்கள் எழுதுறார். அங்க மாறி மாட்டி என்னாற்றும் உள்ள உலகு என்றால் அங்க உயிர்கள் எழுதுறார். மழை தேவையானது உயிர்களுக்கு தான். எனவே தண்ணீர் கொடுக்கிற மேகத்திற்கு நீ என்ன செய்வாய், நமக்கு தெரியும் போகி பொங்கல் மாட்டு பொங்கல்லாம் வரப்படுது, போகி என்பது மழைக்காக மேகத்திற்காக, மேகத்திற்கு தலைவன் இந்திரன் சொல்றாங்க, பின்னால்தான் இந்திரன் வந்தது. மழைக்காக முதல் நாள் போகி, போகத்தை தருகின்றவன் இந்திரன், அவன் வந்து மேகங்களுக்கு தலைவன், மேகங்களுக்கு தலைவனாயிருந்து கொண்டு மழை பொழிவிக்கின்றான் என்ற கருத்துல இந்திரனுக்கு பூசை. முதல் நாள் பொங்கல் பொழுது சூரியனுக்கு பூசை என்றால் உழவு, உழவு வந்து சூரியனுக்கு, சூரியனும் வேண்டும் தண்ணீரும் வேண்டும் பயிருக்கு, பயிர் உழவுக்கு தண்ணீர் தருகின்ற இந்திரனை முதல் நாள் வணங்கி, காய்கின்ற சூரியனை வணங்குகிறார்கள் இரண்டாம் நாள், உழவுக்கு துணையாக இருக்கின்ற மாடு அது அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் வழங்குறான். இது நம்முடைய தமிழருடைய மரபில், தமிழருடைய திருநாள் தான், இதுதான் திருநாள். இது நன்றி செலுத்துகின்ற நாள், தமிழர்கள் நன்றி மறவாதவர்கள் என்பதற்கு சொல்லப்படுகின்ற விழா இது. இதோ மகிழ்ச்சிக்காக எடுப்பது ஒரு உறவு இருந்தாலும், தமக்கு உதவி செய்த மழை, உதவி செய்கின்ற சூரியன், உதவுகின்ற மாடு, இவற்றையெல்லாம் நினைத்து செய்கின்ற ஒன்று தான் உலகுன்னர். தமக்கு நீர் உதவுகின்ற மேகங்களை எடுத்து உயிர்கள் என்ன கைமாறு செய்யும், பூஜை தான் பண்ண முடியும். வருஷத்துக்கு ஒரு நாள் பூஜை பண்றோம், அவ்வளவுதான் நம்ம பண்றோம் செய்யான் என்று. ஆதலால் அம்மேகங்கள் போல்வார் செய்யும் ஒப்புரவுகளும் கைமாறு நோக்குவன் அல்ல. உனக்கு ஒருத்தர் உதவி செய்யறானா அவன் திருப்பி எதிர்பார்க்க மாட்டான்பா, கவலைப்படாது. மேகங்களைப் போல அவன் கொடுத்துட்டு போயிடுறான், அதை எதிர்பார்ப்பதும் கிடையாது. நீ அவனுக்கு செய்யவும் முடியாது, செய்யவும் முடியாது என்ற
அதனால அது எழுதுறாரு மேல எண்ணாற்றும் என்ற வினா மாறி மாட்டி எண்ணாற்றும் கொள்ளும் இருக்கு இல்லையா, எண்ணாற்றும் என்ன ஆற்றும்னா என்ன செய்ய முடியும் என்ற வினா யாதும் ஆற்றா என்று என்பது தோன்ற நிற்றலின் அது வருவித்து உரைக்கப்படும். அங்க கேட்கிறா இல்லையா, தமக்கு நீர் உதவுகின்ற மேகங்கள் உயிர்கள் என்ன கைமாறு செய்யும், செய்ய முடியாதுன்னு அர்த்தம், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். யாதும் ஆற்றா என்பதை நம்ம சேர்த்துக்கணும். அங்க இல்ல பாட்டுல என்னாற்றும் என்று சொல்ற வினாவின் மூலமாக யாதும் ஆற்றா எதையும் செய்ய முடியாது என்று அர்த்தம்ன்றார். அது வருவித்து உரைக்கப்படும். அதுக்கப்புறம் இன்னொன்று எழுதுறார், தவிரும் தன்மை அல்ல என்பது கடப்பாடு என்னும் பெயரால் பெறப்பட்டது. கடப்பாடு என்று சொன்னதனாலே அது தப்பாது, அது தவறாமல் செய்து விடுவான் உதவி. மழை எப்படி தப்பாமல் பெய்கிறதோ கடமையாக, அதுபோல ஒப்புரவு என்பதை கடமையாக தவறாமல் செய்வான். இதை போன வருஷம் தானே செய்தோம், இந்த வருஷம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, தவறாமல் செய்து கொண்டிருப்பான். அதுதான் கடப்பாடுன்னு போட்டார். தவிரும் தன்மைய அல்ல என்பது கடப்பாடு என்னும் பெயரால் பெறப்பட்டது. செய்வார் அது வேண்டாமையே செய்யப்படுவத மேல் ஏற்றினான்னு சொல்றார். இந்த கைமாறு வேண்டா கடப்பாடு இருக்கு இல்லையா, கைமாறு வேண்ட கடப்பாடு என்றால் கடமை, கடமைக்கு சொல்லுது கைமாறு, அந்த கடமை கைமாற்றை எதிர்பார்க்காதுன்னு அர்த்தம். அது கைமாறு அல்ல, கைமாறு அல்ல, செய்கின்றவனுக்கு தான், செய்கின்றவன் வேண்ட மாட்டான். அந்த கடமையை செய்கின்றானே அவன் வேண்ட மாட்டான். கடப்பாட்டுக்கு கிடையாது வேண்டாமை என்பது, கடப்பாட்டுக்கு கிடையாது கடமைக்கு இல்லை, வேண்டாமை என்பது செய்கிறாரே அவனுக்கு, எனக்கு எது வேண்டாம் என்று எண்ணி அவன் செய்கிறான். கைமாறு வேண்டா கடப்பாடுனால வேண்டா, செய்வாரது வேண்டாமையை செய்யப்படுவன வேலையேற்றினான் சொல்றார். செய்வார் தான் அந்த கடமையை செய்கிறோம், எதுவும் வேண்டுவது கிடையாது, அந்த செய்யப்படுவதுமே ஏற்றினான்னு சொல்றார். கடமை என்பதுதான் கடன், கடம் என்று வரலாம், கடன் என்று வரலாம் தமிழில். என் கடன் பணி செய்து கிடப்பதே, ஈன்று புறந்திருதல் எந்தலை கடனே, இதெல்லாம் புறநானூற்றில் ஈன்று புறந்திருதல் எந்தலை கடன் கடன் வருது. கடன் என்றால் கடமைன்னு அர்த்தம். இப்ப இருக்கிற லோன் சொல்றேன், லோன் கூட கடன் சொல்றேன், என்ன அர்த்தம், திருப்பி செலுத்துகின்ற கடமைன்னு அர்த்தம். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தணும் இல்லையா, அதனால அந்த கடமை, அதுவும் கடமைன்ற அர்த்தம் தான் வருது. அரசாங்கம் விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பது கடமை, எனவே விவசாயிகள் கடனார். திருப்பி செலுத்துவது மக்களுடைய கடமை, எனவே அது கடனார். எனவே கடமை கடன் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இங்க இதற்கு இங்க கடப்பாடுன்னு வருது, கடமை என்பது கடப்பாடுன்னு வருது. மணக்குடவர், ஒப்புரவு செய்யுங்கால் கைமாறு கருதி செய்ய வேண்டா, எல்லாருக்கும் நல்வழி சுரக்கின்ற மாறிக்கு உலகம் கைமாறு செய்தல் உண்டோ என்றவாறு கடப்பாடு ஒப்புரவு, இது ஒப்புரவாவது கைமாறு வேண்டாத கொடை என்று கூறிற்று. மணக்குடருடைய உரையில கைமாறு வேண்டாத கொடைன்றார். கடமையினார் பொதுவா பாட்டில் கைமாறு வேண்டா கடப்பாடு கடமையினார் வள்ளுவர், இவர் கைமாறு வேண்டாத கொடை கொடைன்னு எழுதுறார். ஒப்புரவு என்று கொடைன்றார். எது போலன்றதுக்கு உதாரணம் சொல்றார், ஒப்புரவு செய்யும் பொழுது கைமாறு எதிர்பார்க்காதீங்க, பிரதி உபகாரம் எதிர்பார்க்காதீங்க, எல்லாருக்கும் நல்வழி சுரக்கின்ற மாறியினர், எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று தானே மழை பெய்கிறது, எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று மழை பொழியது அல்லவா, அதற்கு என்ன திருப்பி செய்ய முடியும், உலகம் உயிர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அதுபோல் தக்கவர்கள் எல்லாம் உதவுவார்கள் என்று மணக்குடவர் மழைக்கு சொன்ன உதாரணத்தை கைமாறு வேண்டாத கொடை என்றவர் சொல்றார். அப்புறம் பரிதியார் என்ன சொல்றார், ஒரு உதவி அவங்ககிட்ட வாங்கிட்டோம்பா, நாம ஏதாவது உதவி செய்திடணும்பா திருப்பின்னு சொல்லுவாங்க சில பேர், எனக்கு மறுபடியும் சங்கடமா இருக்கு அவங்ககிட்ட உதவி வாங்கிட்டோமேன்னு, எனவே தக்க சமயத்தில் அவனுக்கு திருப்பி அந்த உதவி செய்திடணும் என்பது போல சில பேர் எண்ணுவார்கள். ஒருவன் முன்னே செய்த உதவிக்கு இவன் தான் ஒரு உதவி செய்வோம் என்று சில பேர் சொல்றான், அவன் அவங்ககிட்ட நம்ம ஆகிட்டோம்பா திருப்பி அவனை கொடுத்தணும்பா என்று சொல்றான். அது எது போல என்றால், மழைக்கு நாம் உதவி செய்யணும் மற்ற பேரும் சேர்ந்து முடிவெடுத்தா எப்படி இருக்கும்,
மழை வருஷந்தோறும் பருவந்தோறும் மழை பெய்யுதுங்க, இந்த மழைக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு பேசினால் எவ்வளவு வேடிக்கையா இருக்குமோ, என்ன செய்ய முடியும் மழைக்கு? அதனால என்ன பண்றாங்க, உங்களுக்கு அந்த பழக்கம் தெரியும் நினைக்கிறேன், மலர் தூவி வழிபடுவாங்களாம். இலக்கியங்களை வருது, மழையே நீ எங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி வானத்தை மலர் தூவி வழிபடுவாங்க, மேல தூக்கி வழிபடுவாங்களாம். அதான மழை செய்ய முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அதிக மழை பெய்தால் பெய்யாதே என்று வேண்டுவார்களாம், ரெண்டும் உண்டான் தங்கலுக்கு இருந்தது. அதிகமாக மழை பெய்திட்டா மழையே பெய்யாதே போய்விடு போய்விடு என்று சொல்லி வேண்டுவார்களாம். பெய்யாத பொழுது பருவம் தவறினால் பெய்ய வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் வணங்குவார்கள் இருக்கு, நமக்கு இலக்கியங்கள் இருக்கு. அப்ப என்ன சொல்றார், வணங்கலாமே தவிர அது கைமாறு அல்லன்றார். ஒருவன் உதவி செய்தால் அவனுக்கு ஐயா ரொம்ப நன்றி வணக்கம்னு சொல்லலாமே தவிர, இன்னைக்கு நீங்க உதவினீங்க என்னைக்குனால உங்களுக்கு உதவுங்க உங்களுக்கு உதவுன்னு சொல்லக்கூடாது. ஆனா அதெல்லாம் எதிர்பார்த்து வரல, ஐயா இன்னைக்கு தக்க நேரத்தில் உதவினீங்க ஐயா, உங்களுக்கு இந்த மாதிரி சங்கடம் வரப்போகுதுன்னு என்ன அர்த்தம், உனக்கு ஏதாவது வரணும் தான் அர்த்தமாயிடும். அதனால அதை சொல்லக்கூடாது, ஐயா தக்க நேரத்தில் உதவினுங்க ஐயா உங்களுக்கு வணக்கம் சொல்லுமே தவிர, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சங்கடம் தான் நான் கட்டாய உதவனையா கவலைப்படாதீங்க என்று சொன்னால் அது உதவி அல்ல, அவனை கிண்டல் பண்ற மாதிரி இல்ல அவனுக்கு அந்த நெய் வர மாதிரி வேண்டது. அதனாலதான் அவதான் வேண்டான, கைமாறு வேண்டா கடமை அதெல்லாம். நான் என்ன செய்யணும், மடைக்கு வழிபாடு செய்வது போல, வானத்தை நோக்கி வழிபாடு செய்வது போல அவருக்கு வழிபாடு செய்து வணக்கம் செய்ய வேண்டும் தவிர வேறு செய்ய முடியாது என்பதுதான் இந்த மாரியோடு சொன்னதுனால. கடையடி வள்ளல்களை பாரிக்கு மாரியை உதாரணமா சொல்லுகிறார் கபிலர். பாரி பாரி என்று பலரும் ஏத்துகிறார்கள், மாரியும் உண்டு இன்று உலகு பிறப்பதுவே என்று ஒரு வார்த்தை சொன்னார். அந்த பாட்டு இப்படி சொல்ற, மழைதான் கைமாறு வேண்டாது கொடுக்குது, அதை மறந்துடுறாங்க எல்லாரும். பாரி பாரின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களா அத்தனை பேர், மாறி மாறின்னு சொல்லியிருந்தவங்களா இப்ப மாறி பாரி பாரின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களா, அவ்வளவு கொடுக்குறான் பாரி, மழையை மறக்கின்ற அளவிற்கு கொடுக்கின்றான் பாரி என்று எல்லாம் பாரி பாரி என்று ஒருவர் புகழ் ஒரு சென்னா புலவர், மாரியும் உண்டு அதை மறந்துட்டாங்களே, மாரியும் இருக்குப்பா மழை கூட இருக்குப்பா என்று மாரியும் உண்டு இன்று உலகு பிறப்பதுவேன்னு நயமா சொன்ன. அப்ப என்ன அர்த்தம், அவனும் கைமாறு வேண்டாதவன், கைமாறு வேண்டா மாறி போல அவனும் மாறி போல கொடுக்கின்றான் பாரி என்று எதையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவிக்கு மழைத்தான் உதாரணமா சொல்லியிருக்காங்க நம்ம மக்கள். அந்த விவேக சிந்தாமணியில அறம் நோக்கி மழை பொழியும், ஏன் மழை பொழிகிறது என்று சொன்னால், அந்தணர்கள் எல்லாம் வேதம் ஓதினால் ஒரு முதல் மழை, மாதம் மூன்று மழையா, மாதம் மூன்று மழையில் அந்தணர்கள் வேதம் ஓதினால் முதல் மழை. அப்புறம் நீதி மன்னர் நெறியின் மன்னர்கள் அரசாட்சி சரியா இருந்தால் அடுத்த மழை. அப்புறம் காதல் மன்னர் காதல் பெண்கள் மாதர் கற்புடை பெண்கள் அவங்க கற்புடையதா இருந்தால் அந்த கற்புடை பெண்களுக்காக ஒரு மழை என்று, வேதம் ஓதுகின்ற அந்தனருக்கு ஒரு மழை, நீதி செலுத்துகின்ற அரசர்களுக்காக ஒரு மழை, கற்புடைய பெண்களுக்காக ஒரு மழை என்று மாதம் மூன்று மழை என பெய்யுமே என்று வேக சிந்தாமணின்றது வருது. மாதம் மூன்று மழை, அப்போ கைமாறு வேண்டார கடப்பாடு மழை கூட உலகத்திலே அறம் பிழைக்காமல் இருந்தால்தான் மழை பொழிகிறது என்ற கருத்து சொல்றான். உலகத்திலே அறம் பிழைக்காமல் இருந்தால்தான் மழை, இல்லை என்றால் மழையும் பொய்த்து போகும். சிலப்பரிகாரத்தில் வானம் பொய்யாது பழம் பிழைப்பு அறியாது நீர்நிலைவேந்தர் கொற்றம் சிதையாது என்று சொல்றார். வானம் பொய்க்காது வளம் குறையாது நீர்நிலை வேந்தருடைய வெற்றி மாறாது என்று சொல்றார். திருமந்திரத்தில் இறைவனுக்கு செய்கின்ற பூசையை நீங்கள் மறந்தால் மழை வராதுன்றார். அதான் அறத்தோடு சொல்லுகிற பொழுது அறவழியிலே வருவது என்பது மழை. நல்ல சொல்லுவாங்க இல்லையா, நல்லாறு ஒருவர் உளரையில் அவர்களுட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையினர் அவ்வையா, ஏண்டாம் மழை பொழியதுன்னா அந்த ஊரில் ஒரு நல்லவர் இருந்தால் போதுமா, ஒரு நல்லவனுக்காக பெய்யும், பல பேர் கெட்டவனா இருந்தாலும் அவனுக்காக பெய்யாமல் இருக்காது, ஒரு நல்லவருக்காக பெய்யும் மழை என்று சொன்னார். நல்லாறு ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொன்ன அந்த மழையினுடைய அறத்துக்காக சொன்னது. அப்புறம் அவன் இப்ப சொன்ன மாதிரி வளம் பிழைப்பறியாது என்று சொன்னார். திருமூலர் சொன்ன பொழுது
பூசை நடக்கவில்லை என்றால், சிவபூஜை நடக்கவில்லை என்றால், முன்னவனார் கோயில் பூசைகள் நடக்கவில்லை என்றால், சிவாலயங்களில் பூசை வழிபாடு நடக்கவில்லை என்றால், மன்னர்த்து தீங்குல வாரி வளங்குன்றும் என்று சொன்னார். அதனால் இந்த மழை தெய்வத்தன்மை வாய்ந்ததுன்னு வைத்துக்கொண்டு, அதுதான் வள்ளுவர் கடவுள் வாழ்த்து சொன்னவுடனே வான் சிறப்பு ஏன் சொல்றார், அது தெய்வத்தன்மை வாய்ந்தது, தெய்வத்தினுடைய அருள் போல, கடவுள் அருள் போல் தான் நமக்கு மழை, அதனால் அது கைமாறு வேண்டா கடப்பாடு. அப்ப ஒப்புரவு செய்தல் என்பது எதுபோல் என்றால், மழையைப் போல என்று உதாரணம் ஏன் சொன்னார் என்றால், அவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள், எந்த எதையை எதிர்பார்க்காமல் மற்றவருக்கு உதவி செய்தால் அவர்கள் தெய்வத்திற்கு சமமாக இருக்கிறார்கள், மழைக்கு சமமாக இருக்கிறார்கள் என்றுதான் ஒப்புரவு என்ற சொல்லுக்கு சமம் என்ற ஒரு வார்த்தை, வள்ளல் தன்மை என்ற ஒரு வார்த்தை, உலக நடை என்ற ஒரு வார்த்தை பொருந்துகிறது அந்த பொருள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அதனால் முதல் குரல் மூலமாக ஒப்புரவு என்பதற்கு என்ன பொருள் என்று குறிப்பாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். கைமாறு வேண்டா கடப்பாடு மாய்மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு என்று. அதுவரையில் நாம் இன்றைக்கு நிறுத்தி வைப்போம். முதல் குரல், இரண்டாவது குரலை நாம நாளை. சிற்றம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் மோங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. சிற்றம்பலம் சிற்றம்பலம் என்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா.